துப்பாக்கி குண்டால குண்டு இன்ஜினிக் பொசிஷன்ல அதாவது முதுகுல தொலைச்சு கீழ்நோக்கி இறங்கி இருக்கு. அந்த புல்லட்டை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க அங்க கலெக்ட் பண்ணீங்க. ஓகே டாக்டர். ஆமா, அவங்க சுரத்துக்கு அதிகாரம் இருக்கா? நாங்க என்கவுண்டர் பண்ணனாலே மேல் இடத்துல உத்தரவு இல்லாம பண்ணக்கூடாது. அவங்க இந்த மாதிரி ஒரு ஆபரேஷனுக்கு போறாங்கன்னா நார்மலா எங்க கிட்ட சொல்லுவாங்க. நாங்க தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பேக்கப் பண்ணுவோம். ஆனா இவங்க எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்க சுட்டாங்கன்னு நாங்க பார்க்கல. சோ அத பத்தி எந்த கருத்துமே சொல்லக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. விடுங்க சார், அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறது அந்த ரஞ்சனி தான். அப்புறம் சார் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் செத்து போன அருணுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஈக்காக கூட வரல. பாடியை வாங்குறதுக்கு யாருமே வரலனா எப்படி சார்? சொந்தம்னு சொல்லிக்கிட்டு வந்தா தலைவலி நமக்கு தானேங்கிற பயத்துல கூட யாரும் வராம இருந்திருக்கலாம். இன்னும் ரெண்டு நாளைக்கு மார்ச்சூரியிலேயே பாடியை வைங்க. நான் பேப்பர்ல கூட பாடியை வாங்கிக்க சொல்லி அறிவிப்பு கொடுக்குறேன். அதுக்கப்புறமும் யாரும் வரலன்னா இந்த பாடியை அனாத பணங்களோட லிஸ்ட்ல சேர்த்து எரிச்சிடுங்க. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல அப்படியே செஞ்சிடலாம். ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மட்டும் அனுப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன் சார். தேங்க் யூ. போயிருப்போம் ஏதாவது ஒரு சாமி அவ நம்ம அக்காக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா? ஏன் அப்படி பாக்குற கார்த்தி? தப்பா யோசிக்கிறமேனா, பிரச்சனை வந்ததுக்காக கோவிலுக்கு போகாம இருக்கிறதோ சாமி கும்பிடாம இருக்கிறதோ தப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் கோவிலுக்கு போகணும், கடவுள்கிட்ட முறையிடணும். அக்காவை நினைச்சா எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க சக்சஸ் பண்ணப்போ எவ்வளவு பேர் பாராட்டினாங்க, அதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது தெரியுமா? இப்படி நாலு பேர் முன்னால் அவங்கள என்கொயரி அது இதுன்னு யார் யாரோ கேள்வி கேட்குறாங்க, அதை நினச்சா என் மனசு ரொம்ப வலிக்குது. ஆனால் ஒன்று, யார் என்ன வேணாலும் கேள்வி கேட்டுட்டு போட்டோம், அக்கா மேலே தப்பே சொன்னாலும் சரி நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க உனக்கும் எனக்கும் அக்கா மட்டும் இல்லை, ரோல் மாடல். லைஃப்பில் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லித்தர குரு. ஆனால் நாம் மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் அக்கா மனசுல ஒரு சின்ன கஷ்டம் வரா மாதிரி கூட நடந்துக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் வரா மாதிரி நடந்துப்போம். சரி. மீனா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ண நீ தப்பா நினைக்க மாட்டேன்.
இல்லை ஏதோ பெரிய இவனாட்டம் அட்வைஸ்லாம் பண்ணுறான்னு நினைக்காத, ஏதோ என் மனசில் பட்டுச்சு, அதான் உனக்கு சொல்கிறேன். என்ன சொல்ல? உனக்கும் உமாவுக்கும் ஒரே வயசு தான், அவளும் உன்ன மாதிரியே காலேஜில் தான் படிக்கிறா. அவள் மனசில் என்னென்ன ஆசைகள் வருமோ அதெல்லாம் உனக்கும் வரலாம். எப்படி இருக்கணும்னு நீ அக்காவை பார்த்து கற்றுக்கிறல்ல, அதே மாதிரி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உமாவை ஒரு உதாரணமாக எடுத்துக்கோ. தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணதுனால அவளுக்கு மட்டும் இல்லை, அவளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. மேற்கொண்டு படிக்கவும் முடியாமல், வீட்லேயும் இருக்க முடியாமல், லைஃபே ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆகிடுச்சு. பார்த்தியா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுது கார்த்தி. நிச்சயமாக நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ரஞ்சினி அக்கா வளர்த்த தங்கச்சி, எந்த சூழ்நிலையிலையும் நான் வழி தவறி போக மாட்டேன். அங்க பாரு, நான் உன்னை சந்தேகப்பட்டு சொல்லலமா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அழக்கூடாது, இங்க பாரு, கண்ணை தொடச்சுக்கோ. ஒரே குப்பை, சில பேர் மனசு மாதிரியே நிறைஞ்சு கிடக்கு. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம எங்கயாவது அனாதன ஆசிரமத்துல போய் சேர்ந்துடலாம். இந்த ஆற வயிறு நிறையறதுக்காக எத்தனை அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கு. கழுத்துல தாலி இறங்கினாலும் பூவம் போட்டோட ஒருத்தி, தாலியே ஏறல பெரு நெத்தியோட நிக்கிறா இன்னொருத்தி. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? தாய் வழி சேய் வழின்னு சொல்லுவாங்க. இங்க அம்மா ஒரு வழியில போனா பொண்ணு ஒரு வழியில போறா. என் வழியில வர சொன்னா அவ வேற ரூட்ல போறா. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே அவ. அது எப்படி அத்த? என்ன குத்தி குத்தி காமிக்க மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குது. நான் இப்படி இருக்கேனா அதுக்கு சூழ்நிலை தான் காரணம். என்ன ஏதுன்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அப்ப நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்குவீங்க. ஆனா உமா அப்படி இல்ல, கண்ணை திறந்துகிட்டு பாழங்கிடத்துல விழ போனா நல்ல நேரத்துல ரஞ்சினி வந்து காப்பாத்திட்டான். இல்லனா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனா கூட அவ சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அவனை கட்டியிருந்தா அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிருக்குமா? எப்ப போலீஸ் வரும், எங்க கொண்டு போவாங்க, எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கணும்? அப்படி வெத்தினா மாப்பிளைய பத்தி நினைச்சு செத்து செத்து பழிச்சிருக்கணும். அப்ப ஏற்பட்ட அந்த வாழ்க்கையவா நான் கெடுத்தேன்னு சொல்றீங்க? அவ பிறந்ததுல இருந்தே அத்த எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு அழகு பார்த்திருக்கேன். என் கண்ணு முன்னாடியே இப்படி வெள்ளப்புடையில வந்து நிக்கிறாளே, என் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அப்ப கூட உங்க கண்ணுக்கு அவ பண்ண தப்பு தெரியல, என் மேல குறை சொல்லதான் தோணுது. இப்போ சொல்றத்த, செத்தவனுக்காக அவ வெள்ளப்படவு கட்டல, உயிரோட இருக்கிற என்ன சித்திரவதை பண்றதுக்காக தான் கட்டியிருக்கான். ஒன்னே ஒண்ணு சொல்ற கேட்டு, நான் வளர்த்தது நல்லாதான் வளர்த்தேன், நீங்க கொடுத்த செல்லம் தான் ரொம்ப தப்பாயிடுச்சு. என்னடி மெதுவா வர, நான் கேட்டுகிட்டு இருக்கேன், எங்க அவ? என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க அத்த? எங்கடி உமாவை காணோம், அவளை ஏதாவது பேசக்கூடாது பேசிட்டியா? வீட்டை விட்டு போயிட்டாளா? நான் பேசிட்டேன், அவ வீட்டை விட்டு போயிடுவாளா? ஹலோ, சரி சார், கண்டிப்பா வர. என்னடி என்னாச்சே, உமா தானா? உமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளாம்,
போலீஸ் ஸ்டேஷன்லயா? எதுக்கு? எதுக்கா? அதான் சொன்னல்ல, எல்லாம் என்ன சித்திரவதை பண்றதுக்கு தான். சரி பா, என்னன்னு பாத்துட்டு வரலாம். சும்மா இருக்கு, போய் உங்க வேலையை பாருங்க. என்னடி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? ரஞ்சனி, நான் சங்கீதா பேசுறேன். எந்த அடிப்படையில அருணுடைய பாடி நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது? சார், நான் அருணோட லவர். எனக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அதுக்கான ப்ரூஃப் பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. ஏன் துரதிருஷ்டம், கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அருணோட போட்டோவை காரிய பத்திரிக்கையில போட வேண்டிய நிலைமை. இப்ப சொல்லுங்க சார், அருணோட பாடி என்கிட்ட கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? ஏமா சார், அவ ஏதோ மனநிலை சரியில்லாம ஏதேதோ வளர்றா, அவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. வாய மூடு, யாருக்கு மனநிலைமை சரியில்லை? பெத்த பொண்ணு விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிய, உனக்குதான் மனநிலைமை சரியில்லை. எந்த அதிகாரமும் இல்லாம நடு ரோட்ல யாருன்னு சுட்டு போனாலும் இந்த ரஞ்சினி, இவளுக்குதான் மனநிலைமை சரியில்லை. இந்த பாரு, அருணோட பொண்டாட்டியா உன்னால என்ன வாழ வைக்கதான் முடியல. அட்லீஸ்ட் பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்து அவருக்கு நான் செய்ய விட, கடைசி காரியத்தையாவது செய்ய விடு. உமா, நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. அருணுக்கு நீ இவ்வளவு சப்போர்ட் பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சா உன்னோட எதிர்காலமே பாழாயிடும். இனிமே பாழா போறதுக்கு என்ன இருக்கு? என் எதிர்காலத்தை மொத்தமா பாழாக்குன, நீயே அதை பத்தி கவலைப்படுற மாதிரி என்னமா நடிக்கிற? ஏய், என்ன பேசிட்டே போற? நீ காதலச்சனோட யோகிதை உனக்கு தெரியாது? இல்ல தெரிஞ்சு தெரியாத நடிக்கிறியா? அவர் யோகிதை பத்தி பேச உனக்கு அருகது இல்ல, இதோ நிக்கிறாள இவ, இவளுக்கும் எந்த அருகதையும் இல்ல. அவர் கூட பல நாள் பல மணி நேரம் பழகின எனக்கு அவரை பத்தி தெரியுமா? இல்ல அவர் கூட ஒரு வார்த்தை கூட பேசாத உங்க ரெண்டு பேருக்கு அவரை பத்தி தெரியுமா? முடியாது. நீங்க எந்த காரணத்து கொண்டோ அந்த அருணோட பாடியை அவகிட்ட கொடுக்க கூடாது சார். அப்படி தர மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியாது. நான் மேஜர், எனக்கும் நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அருணுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கேன். இதையும் மீறி அவர் தர மாட்டேன்னு சொன்னார்னா நான் யாரை பத்தி எங்க பேசணுமோ அங்க பேசிப்பேன். மேடம், நான் இந்த விஷயத்துல ஹெல்ப்லெஸ். இதுவரைக்கும் அருணுடைய பாடியை கேட்டு யாரும் இங்க வரல. இருக்கும்போது உங்க பொண்ணு தகுந்த ஆதாரங்களை கொடுத்து கேட்கும்போது நான் கொடுத்துதானே ஆகணும். யாருன்னு என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, இதுதான் முதல் அடி. இனிமே நான் வைக்க போற ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நீங்க கதறி துடிக்க போறீங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் சார். இந்த ரஞ்சனி மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இவளோட அதிகாரத்தை தவறா யூஸ் பண்ணி ஷூட்டிங் ஆர்டர் இல்லாம என்னோட அருணை இவ சிட்டு கொண்டிருக்கா. இவ மேல நான் இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். உடனடியே ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணுங்க சார், ப்ளீஸ். வேண்டாம் உமா, சொல்றது தயவு செஞ்சு கேளு. நடந்தது தெரியாம நீயே உன் வாழ்க்கையை நாசம் படிக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போ சார். உயிரே போனாலும் அருண் பாடியை நான் தான் வாங்குவேன், நான் தான் தகுன செய்வேன். தயவு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க சார், ப்ளீஸ். ஏட்டையா சார், இந்த பொண்ணை மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போயிட்டு பாடியை கொடுக்கறதுக்கான வேலைகள் எல்லாம் பாருங்க. சரிங்க. தேங்க்யூ சார். உமா, உமா நான் சொல்றதை கேளு. உமா வாமா. வேண்டாம் ரஞ்சினி. உமா, ரஞ்சினி ப்ளீஸ் விடு. நாம சொல்ல வேண்டியதெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு, ஆனா நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இப்படி புடியாத பிடிச்சிட்டு இருக்கா. வா போலாம். சாரி சார், தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நாங்க வரோம். ஓகே மேடம். என் பொண்ணு எப்பவுமே நான் சொல்ற பேச்சதான் கேப்பா. ஆமா. என்னடி இவ இந்த கோலத்துல வரா? ஒருத்தி இருந்து எல்லாத்தையும்
என் புருஷனை மார்சூரிக்கு கூப்பிட்டா அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவளை தனியா போய் எரிச்சிட்டு வரா பாரு. தைரியன்னு சொல்லாத அகம்பாவன்னு சொல்லு. அவங்க அம்மா 100 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு. ஒரு நல்லவனுக்கு போராடி இருந்தா பரவாயில்ல, ஆனா ஒரு கெட்டவனுக்கு எல்லாம் போய் போராடி இருக்கா? பெத்தவங்களை கௌரவப்படுத்தலனாலும் பரவாயில்ல, இப்படி அசிங்கப்படுத்துறது. சே பாவம் அந்த அம்மா. சரி சரி வா போலாக்கா. காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒரு வயசு பொண்ணு பண்ற காரியமா இது? ஊர் உலகத்துல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? யாரும் பண்ண வரல, அதனால தான் நான் பண்ண. 100 வருஷம் ஒருத்தனோட சேர்ந்து வாழ்ந்தாலும் ஊர் எல்லா வரைக்கும் தாண்டி ஒத்து போகணும். நீ என்னடானா தனியாளா போய் ஒருத்தனை தகனம் பண்ணிட்டு வந்திருக்க? விவரம் தெரியலன்னா 4 பேரை கேட்டாவது தெரிஞ்சுக்கணும்டி. எதுன்னு கேட்க சொல்ற? ஆசை காட்டி மோசம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு கருமதி பண்ண வச்சிட்டாங்க. அவங்கள போய் எதை கேட்க சொல்ற சொல்லு பாட்டி. இருப்பா, நடந்தது நடந்து போச்சு, ஆத்திரப்படாம அமைதியா இரு. அமைதியா? நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்ட. அதான் ரொம்ப ஈஸியா அட்வைஸ் பண்ற. வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொலைச்சிட்டு நிக்கிறேன்ல, என் வேதனை உனக்கு எங்க புரிய போகுது? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட, அமைதியா இருன்னு. இந்த வார்த்தையை உன் மருமக கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல அவ பேச்ச கேட்டுட்டு போய் அவர் சுட்டு உயிரை எடுத்தாலே அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் ரஞ்சினி அவகிட்ட சொல்லிருக்கலாம்ல. போ பாட்டி, வழிய விடு, உள்ள போ. இரு, மஞ்சள் தண்ணி ஊத்தாம உள்ள போக கூடாது. ஏன் ஊத்தாம போனா என்ன ஆகும்? மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு தாண்டி உள்ள போனோம், இல்லடா இன்னொரு சாவு விழும். என்ன சொன்ன? மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லு பாட்டி. அது ஒரு முறை அப்படி பண்ணலனா இந்த வீட்டுல இன்னொரு சாவு விழுண்டி. நல்லதா போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னிய என் அமைதியா இருந்து இந்த வீட்டுல மட்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கட்டும், அந்த சாவை பார்த்துட்டு நான் அமைதியாயிட்டேன். போதுமா? வேணாடி வேணாம், இப்படி எல்லாம் பண்ணாத. இப்படி பண்ணா பெத்தவங்களுக்கு ஆகாது. என்ன பாட்டி, இப்பதான் ஒரு நல்ல வார்த்தை சொன்ன, அதுக்குள்ள அவங்களுக்காகாது இவங்களுக்காகாதுங்கிற? மருமக மேல புது அஃபெக்ஷனா? இருக்கட்டும், உன்னுடைய வச்சுக்கோ. இத நிக்கிறான் பாரு, இவன் அம்மாக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும். அன்னைக்கு மஞ்சள் தண்ணி என்ன கலர் தண்ணியிலே முங்கி எழுந்துட்டி. நீ பிடிவாது பண்ண, நான் என்னடி பண்றது? எனக்கு எங்க அம்மா வேணும்.